இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியானத்தின் மூலமாக நாம் இணைந்திருப்பது தேவனுக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்திட்டு வேண்டிய இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 6:13 வசனத்திலிருந்து, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷங்க உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டு நாளாக நாளாக மாறி போயிடுவாங்க. நீங்கள் மனுஷங்களை போல் நம்ம ஆண்டவரை யோசிக்காதீங்க. மனுஷங்களை போல் நம்ம தெய்வத்தை வைக்காதீங்க. நம்முடைய தேவன் பிரதானமான ஆண்டவர், மகிமையான ஆண்டவர், பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான். சங்கீதத்தில் சங்கீதக்கார சொல்லுமா சொல்கிறார், என் ஆண்டவருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலை கேட்டு என்னை நெருங்கி வந்தார்னு சொல்கிறார். லூக்காவில் வாசிக்கிறோம், பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாவை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்கள். 21 பொறுமையினாலே, பொறுமை பொறுமையாக ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே பொறுமையாக இருங்கள், அடங்கியிருங்கள். பொறுமை தேவன் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் செய்து முடிப்பார். எபிரேயர் 10 தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்கிறார். 10:36 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமையாய் காத்திருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரித்த ஆபிரகாமை போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது, பொறுமையாய் அதில் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. சுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அசதியாயிராமல், ஜாக்கிரதையோடு, கவனமாக எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, நம்முடைய நடக்கைகளை காத்துக்கொண்டு, நம்முடைய வார்த்தைகளை காத்துக்கொண்டு, இல்லை தேவன் எப்படியும் எனக்கு செய்வார், எப்படியும் தேவன் என்னை உயர்த்துவார், எப்படியும் தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார், எப்படியும் தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார், எப்படியும் இந்த கெபியிலிருந்து நான் வெளியில் வருவேன், எப்படியும் இந்த மீனின் வயிற்றுக்குள்ளேருந்து நான் வெளியில் வருவேன், எப்படியும் இந்த வியாதி படுக்கையிலேருந்து நான் வெளியில் வருவேன், எப்படியும் இந்த அருவறுப்பான வாழ்க்கையிலிருந்து நான் வெளியில் வருவேன், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன், அது வரைக்கும் என் பொறுமையை காத்துக்கொண்டு, என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, விசுவாசம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து போக தேவனே எனக்கு உதவி செய்வார். ஜெபமோமா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பொறுமையாயிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய கிருபைக்கு எங்களை முழுவதுமாக விட்டு கொடுக்குறோம். தேவனுடைய நன்மைகளுக்கு விட்டு கொடுக்குறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு விட்டு கொடுக்குறோம். தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் மேன்மைகளுக்கு விட்டு கொடுக்குறோம். பொறுமையாயிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு ஓடுவதற்கு ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், கிருபை தாரும், தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.